Open the door. Yo, yenna edhukku inge kondu vandinga? Inge irukkira ella mudichavikku molla mari mogam mudi kolla kaanunga. Sattapadi enna common cell la kondu poi vekkana? Adu onnilla. Karuppu kodi kaatnavanga ella common cell la nerinju poitaanga. Adanalu dhaan indha cell kondu vandirukka. Edhukka karuppu kodi kaatnaanga? Puriyilla. Puriyama thaya naatla kolapathiya undu pandringa. Aama, inge AC irukka? AC inge illa. Velila duty la irukka. Yo, nee oru velakanna moonji vaaya. அண்ணே வாங்கண்ணே எப்பண்ணே வந்தீங்க சீச்சி இது என்ன கல்யாண சத்திரமா வாங்கண்ணே உட்காருங்கிற அதுல மதுரை ஜெயில சந்திச்சோம் அப்புறம் வேலூர் கடலூர் கடைசியா பாளையங்கோட்டை ஜெயில மீட் பண்ணோம் அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாறி பேசிக்குவானுங்க நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாறி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம் பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்குன்னு ஆமா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அது ரொம்ப சாதாரணம்டா மேனேஜர் ஒரு 25,000 பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கவுண்ட்ல கட்ட சொன்னாரு அக்கவுண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன் வெளியில இருக்கவே பிடிக்காதா வெளியில மனசு இருப்பானா அங்கங்க குத்து வெட்டு கலவரம் உங்களுக்கு பரவாயில்ல ஜென்ம தண்டனை கைதி அதையெல்லாம் பார்க்காம நிம்மதியா உள்ளே இருக்கிறீங்க அது அப்படிதான் இருக்கும் இந்த பாட்டெல்லாம் பாடுவிய அதுல ஒன்னு எடுத்து விடு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு உன்னை மாலையிட தேடி வரும் நாளும் எந்த நாளு இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறையா இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவன் ஐயா விடுறீங்களா அடிக்கடி உள்ள புடிச்சு போடுறீங்களே கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அத கொண்டு குடுத்தினா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு அம்மா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பாத்தியா பாத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் ஐயா நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு விளக்கி வச்ச வெங்காலத்து சம்பு அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு அடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுறையா அடுத்த முறை தம்பி வெளியே போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க கண்டிப்பா கொடுக்கறேங்க என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதிருக்கே பேனாவில இங்க ஊத்தி எழுதிருக்கே பின்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறதுதான வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்றா ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊம பேர பேரு சுப்பிரமணி 7 வயசுல காணாம போனவன் 30 வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல 1.5 கழுத வயசாச்சு அவிஞ்சு போயிருப்பான் இனிமே கிடைக்க போறாக்கு எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும் என்ன இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபா தேரும் எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம 3 சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன் ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா நீ என்ன 3 சாமியா ஏண்டா கீரி புள்ள தலையா ஓ இச்சிக்கல புத்தி போகுதா நாயே நாயே பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு பெருசு மேல படிங்க மேல படிச்சுட்டேன் அப்ப கீழே படிங்க இந்தாப்பா சுப்பையா அழகு சுந்தரா வாங்க கார்டன் வார்டன் இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை விடுதலை ஐ விடுதலை 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 சுப்பையா இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல இந்தா பெருசு நாங்க போயிட்டு வர்றோம் ஜெயிலையும் சுடுகாட்டுலயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும் நல்லா இரு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு உன்னை மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு க்ளோஸ் தி டோர் அப்பா
விடுதலையாகியாச்சு. இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கிட்ட கொடுத்து நான் பெரிய பாடகனா மாற போறேன். அப்ப நானு என் ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர் எல்லாம் வேணாம், 50 லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க ஊமை பெறனா நடிங்க. என்னடா சொல்ற? கிழவன் செத்ததும் சொத்த பங்கு போட்டுக்குருவோம். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. அண்ணே, ஒவ்வொரு பட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க, எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மேடம் அண்டையா? அண்ணே, நம்ம நாட்டுல நடக்காத என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே, ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்க அண்ணே, வாங்க அண்ணே. பேரை வந்துட்டான் பெரிய சாமி அண்ணே, உங்க பேரை வந்துட்டான். டேய் சுப்பிரமணி, ஊமை பையல வந்துட்டியா? 30 வருஷமா எங்கடா போயிருந்தான். ஜென்ம தண்டனை கைதுனா கூட 14 வருஷத்துல வந்திருப்பான். என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான், நம்ம ஜெயில் இருந்தது தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன, வந்துட்டான்ல? 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சுக்கிறான். என்னையா சொல்றான் ஊமை பைய? ஏயா வந்தது வராதமா ஜெயிலு கீழுன்ட்டு? ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே. வந்த பேரனை தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்ன சொல்றான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரு, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமை எனக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன், போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன். அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் சொல்லிட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிரா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாரா? அதுதான் ஐயா பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சது, சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கிறான் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது? அதான் வைத்தியர் நாள் குடிச்சிட்டாரு. என்ன ஐயா சொல்றான்? எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கீன்னு கேக்குறாரு. 10 10 10 நாள். என்னையா சொல்றான்? அதுதான் தாத்தாவுக்கு பேர நான் வந்துட்டேனே, நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு. பெரியசாமி, என்னடா சொல்றான்? இங்க இருக்கிற சொத்து பணம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு. நிறைய இருக்கு. பேங்க்ல நிறைய திருடு போதும், அதை இங்க உணாந்து வச்சா இவர் பாத்துக்கிறாராம். சரி. ஏண்டா மண்டையா, 3 நாளா பெப்பபே பெப்பபேங்கிறதுக்கு வா இந்த வலி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமா தான் வலிக்கும். என்ன செய்யறது, தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் சொத்து போறோம் உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா, இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானே இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டு எல்லாம் நான் எடுத்துக்கிறேன், இந்த வீடு நிலம் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடக வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே, அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவற்றை தெரு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லன்னா என்னடா செய்வே? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் அடிங்க கும்பிடு குட்டா. பிளாக்மெயிலா பண்ற? 420 420. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, என்ன காலு போனியே? அப்பே அப்பே அப்பே, வாங்க ரகராசி வாங்க. பே பே, இவர் என்ன சொல்றாரு? பே பே சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு? உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா இவருக்கு இப்படி தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ் வந்தது. இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொள்ளி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ.
என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா, இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? விடுறா பே, கொன்னு பேக்கோ பே. அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிட்டீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கர வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாது? உங்க தாத்தாட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு அரை கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா. வெளியில வச்சு விக்க போறியா? அந்த ஒரு கிலோ ஜாங்கிரிய அந்த கிழவனு கொடுத்துட்டா? கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள் தெரியும். ஏப்பா, இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்து யாரு? இவர் தாங்க தாத்தா பாவம், ஜாங்கிரி குடுறாரு, நான் கொடுத்தேன். இருப்பா இரு. என்ன இல்லப்பா, விஷமே விஷத்து முடிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் பத்து வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல. ஐயோ, எவன்டா பத்து வருஷத்துக்கு வெப்பப்பே வெப்பப்பேன்ட்டு இருக்க முடியும்? உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? சக்கர வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான் கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலே பொழைச்சுக்கிட்டது ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்னை எவன்ட ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் செத்துருவான் தானே கொடுத்தேன். வந்தம்மா சாப்பிட்டம்மா சொத்தம் பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவன்ட ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு மட்டும் தானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம், ஆளுக்கு அரபீடிய தம் அடிச்சோம், ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டுதான்டா நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு, இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படியா கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு பிடிப்பானே. உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணுவான்னு எதுவும் மோசம் பண்ணல. கம்மு நாட்டு நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? கொஞ்சம் பொறுமையா இருக்கே, இப்ப பேசிட்டே என்னத்த கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்திருக்கேன்.